Hi, hello friends. Welcome back to channel. Ella nalla irukinga nenikiren. Okay guys. Inniki namba channel la oru pudhu dish onnu try pannum porom. Chicken kolla urundai. So namba kadaila la mutton kolla urundai saapthirpom. Chicken kolla urundai na saapthadilla. Maybe neenga la saapthirundinga sollunga endha kadaila saapthinga comment la. Okay guys. So inniki namba chicken kolla urundai da seiya porom. So adukku enna enna theviyana porutkal endu quick ah namba vandu namba preparation and execution ku poyidalam. Okay vaanga enna enna theviyana porutkal endu paakalam. Guys, indha chicken kolla urundai seiyadhukku pathina main ah vandu namakku chicken dhaan thevai. So adu oru 1/2 kilo vandu chicken vaangikenga oru 4 to 5 உருண்டை செய்யிறதுக்கு. சோ இப்ப அதுக்கு என்னென்ன அடிஷனலா என்னென்ன தேவையான பொருட்கள் வேணும்ட்டு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா மெயினா சிக்கன் சொன்ன மாதிரி சிக்கன் தேவை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆனியன், கோகனட், அப்புறம் வந்து பிரெட் கிரம்பிள்ஸ். சோ ரஸ்க் பேக்கெட் தான் ஆஸ் யூஷுவல் நம்ம அதை கொஞ்சம் நல்லா அரைச்சி வச்சிருக்கிறோம். அப்புறம் இந்த பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து மெயினாக தேவையான பொருட்கள் நம்ம சிக்கன் கோலா உருண்டை செய்யறதுக்கு. கைஸ், இப்போ வந்து வாங்கிட்டு வந்த சிக்கன் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ கடையிலே நீங்க வந்து சிக்கன் வாங்கும்போது போன்லெஸ்ஸாக வாங்கணும். அப்பதான் வந்து நம்ம மிக்சியில போட்டு அரைக்கிறப்ப அது நல்லா மேஷ் ஆகும். இல்லைன்னா வந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும் போது ஒரு மாதிரி நம்ம நம்ம இருந்தோம். ஸோ அதுக்கோசம் நீங்கள் போன்லெஸ் சிக்கனாக வாங்கிட்டு வந்து அதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மிக்சி அதிலே போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த சிக்கனை வந்து நான் வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா மேஷ் பண்ணி எப்படி வருதுன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ். இது வந்து நல்லா நம்ம சிக்கனை வந்து மிக்சியில் போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிக்கன் வந்து நல்லா மேஷ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை பவுடரு, கோகனட், இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து இப்போ நான் எல்லாத்தையும் ஒரே ஏரியா மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணுறோம். அடிஷ்னலா மிக்சிலே பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுங்க. சோம்பு, கரம் மசாலா, காரத்தூள், அப்புறம் என்ன சிக்கன் பவுடர் ஆட் பண்ணிங்க, வேணும்னா ஆட் பண்ணிங்க. அப்புறம் சால்ட் தேவையான அளவு. ஸோ எல்லாமே வந்து நம்மளோட தேவையான அளவு தான் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வருதுன்ட்டு பார்ப்போம். வெயிட் பண்ணி கொஞ்சம் மிக்சிங்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை பவுடர் ஆட் பண்ணிக்கணும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து கோகனட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிட்டோம். ஸோ எல்லாத்தையும் ஒரேடியா மிக்ஸ் பண்ணணும்ல, ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஆட் பண்றோம். இப்போ இதுல வந்து ஒரு ஸ்பூன் வந்து காரத்தூள் ஆட் பண்ணிங்க. ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. அப்புறம் அரை ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு. ஸோ கொஞ்சம் மசாலா வாசனையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு. கிரைண்ட் பண்ணிட்டு சிக்கன் கூட வந்து நம்ம மேனுவலாகவே மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம ஹேண்ட் யூஸ் அதை நல்லா அரைச்சிட்டோம் நம்ம காமிச்ச மாதிரி. ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து ஆனியன் கூட மிக்ஸ் பண்ணுவோம். இந்த பவுடர் பிளஸ் சிக்கன் பிளஸ் ஆனியன் மூணுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ ஆனியன் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து சிக்கனையும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இதில் இப்போ வந்து நம்ம இந்த சிக்கனையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் ஒரு முட்டை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை எதுக்குன்னா, நம்ம செய்கிற இந்த கோலா உருண்டை வந்து கொஞ்சம் நல்லா பைண்ட் பண்ணோம். ஸோ எண்ணெயில் போடுறப்ப வந்து எங்கேயும் பிரிஞ்சு போகாது. ஸோ அதுக்கோசம் தான் நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணுறோம்.
எக் உடச்சு ஊத்திட்டோம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிங்க உங்களுக்கு தேவையான அளவு. ஸோ இது கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, ஸோ இப்போ இது வந்து எல்லாத்தையும் நல்லா பிசையணும். நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துங்க. நம்ம வடை மாவு பிசைவோம்ல, ஸோ அதே மாதிரி தான். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் மோஷனில் ரவுண்ட் ரவுண்டாக நம்ம பிடிக்க போகிறோம். ஓகே, ரவுண்டு பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பிரெட் கிரம்பிள்ஸில் வந்து போட்டு எடுக்கலாம். ஆனியன் வந்து சாப் பண்ணிங்க, ஸோ பெருசாக இருந்துச்சுன்னா அப்படியே மேலே ஒட்டிக்கிட்டே இருக்கும். கிரம்பிள்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுப்போம். இது எண்ணெய் வந்து ஊற்றி நல்லா காய வச்சுருக்கோம். ஸோ நல்லா கொஞ்சம் எண்ணெய் சூடானோடனே சிம்முக்கு வச்சிருக்கோம். ஸோ சிம்முக்கு வச்சோடனே தான் நம்ம வந்து இந்த நம்ம கோலா உருண்டை எடுத்து அதில் போடணும். அப்போதான் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பொறுமையாக பாயும். இல்லைன்னா வந்து எடுத்தோடனே போட்டிங்கன்னா தீஞ்சி போயிடும். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ நல்லா எண்ணெய் கொதிக்கிட்டோம், அப்புறமேட்டா சிம்முக்கு சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து கோலா உருண்டையை எண்ணெயில் போடலாம். கொஞ்சம் காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பிடிச்சி வச்சிருந்த கோலா உருண்டையெல்லாம் வந்து அதில் போட்டு எப்படி பொரியுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை போடுவோம். கைஸ் பாருங்கள், சூப்பராக எண்ணெயில் வந்து நம்ம பிடிச்சி வச்சிருச்ச உருண்டைலாம் வந்து நல்லா குளிச்சிக்கிட்டு இருக்குது. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க, அப்போ தான் வந்து ஒரு பக்கம் வந்து நல்லா வேகும் இன்னொரு பக்கமும். ஆனால் நம்ம மேலே வந்து பிரெட் ஸ்க்ரம்பிள்ஸ் போட்டிருந்தோம், அது எல்லாமே டிஸ்பர்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, ஸோ அது நம்ம இன்னொரு வாட்டி நம்ம பண்ணுறப்ப கரெக்ட் பண்ணிக்கணும். நல்லா பொன்னிறமா மாறிடுச்சு பாருங்க. நல்லா நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன் எங்க வந்து உருண்டை உடஞ்சிட போதும்ட்டு, பட் ஆனா சூப்பரா வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எடுத்து நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். புரிஞ்சிருச்சு. ஸோ இப்பதான் நல்லா நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுத்தையும் இங்கே வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் செட் வந்து நம்ம மூணு செட்டு போடணும். ஸோ முன்னாடி பண்ண மாதிரியே இது மூணுத்தையும் ஒரு பக்கம் நல்லா வெந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு பக்கத்தை வேக வைக்கணும். பாருங்க, பக்கம் நல்லா வெந்துகிட்டே இருக்கு. திருப்பி திருப்பி லைட்டா பொறுமையா பாருங்க.
நல்லா நாலா பக்கம் வேக வைக்கணும். அப்போதான் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ நம்ம இந்த செகண்ட் செட் எடுத்துடலாம். நல்லா பாருங்க, செம ரோஸ்ட் ஆயிடுச்சு, ஓடுது. ஸோ நம்ம பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா எடுப்போம், பயமாக இருக்கு. ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கோலா உருண்டை. ஸோ இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கோலா உருண்டை செம சூடா இருக்கு. சூப்பரா இருக்கு. நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து நம்ம சிக்கன் கூட வந்து பிளெண்ட் ஆகிருக்கு. சூப்பராக இருக்கு, நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு கைஸ். ரொம்ப டேஸ்டாக இருக்கு. ஸோ ஓகே, எல்லாமே வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால நமக்கு வந்துருக்கிற அவுட்கமும் சூப்பராக வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கல, ஆக்சுவலாக கோலா உருண்டை பிரிஞ்சிடுன்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா பிரியாது. ஸோ அதை மறக்காமல் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு குழகுழப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணிங்க, ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா பிரியாது. நம்ம எந்த ஒரு டிஷ்ஷு நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, கோலா உருண்டை இருந்தாலும் சரி, வடையாக இருந்தாலும் சரி, ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா பிரியாது. ஸோ அதுக்கான மறக்காமல் பார்த்துங்க. ஓகே, சூப்பராக கைஸ். அவருடைய டிஷ் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வெயிட் பண்ணுவேன் நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறீங்கன்ட்டு. சூப்பராக கைஸ். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் எல்லோரும் இன்னொரு புது டிஷ்ஷில் வந்து சீக்கிரம் சந்திக்கிறேன். பாய். எல்லாரும் மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, பை கைஸ். கைஸ் இங்கே பாருங்க, நல்லா அப்படி நல்லா பாயில் ஆயிருக்கு. எண்ணெயில் அப்படி சுட சுட இருக்கு. லைட்டாக வந்து லெமன் புழிஞ்சி சாப்பிடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும்.